மலேசியாவின் உங்களுக்காக பதினைந்தாவது பொது தேர்தலுக்கு முன்னதாகவே அரசாங்கத்தை கைப்பற்றுவோம் டத்தோ அன்வார் மீண்டும் கூறுகிறார் பதினைந்தாவது பொது தேர்தலுக்கு முன்னதாகவே கூட்டரசு அரசாங்கத்தை கைப்பற்றுவோம் என டி தலைவர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்தார் இந்த நோக்கத்தை அடைவதற்கான செயல் திட்டத்தை நோக்கி பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி காய்களை நகர்த்தி வருவதாக அவர் கூறினார் பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு எங்களிடம் இருக்கிறது எனவே புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கான முயற்சியில் தொடர்ந்து நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம் என பக்கத்தான் ஹர்பான் தலைவருமான டத்தோஸ்ரீ அன்வார் தெரிவித்தார் வெள்ளத்தால் சேதமடைந்த ஜேபிஜே ஆவணங்களை இலவசமாக புதுப்பித்துக் கொள்ளலாம் வெள்ளத்தில் வாகன உரிமம் வாகன ஓட்டும் அனுமதி வாகன உரிமைக்கான சான்றிதழ் போன்ற சாலை போக்குவரத்து துறையின் ஆவணங்கள் சேதமடைந்திருந்ததால் அல்லது காணாமல் போயிருந்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இலவசமாக அந்த ஆவணங்களை புதுப்பித்துக் கொள்ளலாம் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை ஆவணங்களை இலவசமாக புதுப்பிக்கும் சலுகையை மக்கள் பெறலாம் என சாலை போக்குவரத்து துறையின் அறிக்கை வாயிலாக தெரிவித்தது சேதமடைந்த ஆவணங்களை பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக சாலை போக்குவரத்து துறையின் அலுவலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் ஆவணங்கள் காணாமல் போயிருந்தால் பாதிக்கப்பட்டவர் போலீஸ் புகார் செய்திருக்க வேண்டும் அந்த புகார் அறிக்கையை அவர்கள் உடன் கொண்டு வர வேண்டும் என சாலை போக்குவரத்து துறை தெரிவித்தது இவ்வேளையில் வெள்ள நிவாரண நடவடிக்கைகள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கும் வாகனங்கள் மீது அமலாக்க ரீதியில் தளர்வுகள் வழங்கப்படும் அத்துடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட துடைப்பு மையங்களில் சாலை போக்குவரத்து துறையின் நடமாடும் முகப்பு சேவை ஏற்படுத்தப்படும் என அத்துறை மேலும் குறிப்பிட்டது கோரிக்கை கான்ஸ்டி முஹிதின் யாசன் பதவி விலக வேண்டும் என டாக்டர் மகாதீர் முகமது கோரிக்கை விடுத்துள்ளார் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவது உட்பட பல்வேறு விவகாரங்களில் அவர் தோல்வி கண்டுவிட்டார் பிரதமர் பதவியில் இருந்து முகிதின் யாசினை நீக்குவதற்கு அம்னோ நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னதாகவே அவர் பதவி விலகுவதே சிறப்பாக இருக்கும் என டாக்டர் மகாதீர் சுட்டிக்காட்டினார் அம்னோவுடன் இணைந்து பணியாற்றினால் அவர்கள் முதுகில் குத்திவிடுவார்கள் என்று தாம் ஏற்கனவே எச்சரித்த போதிலும் முகிதீனும் அவரது சகாக்களும் கேட்கவில்லை நிலைமை கட்டுப்பாட்டை மீறி சென்றுவிட்டதால் முகிதின் யாசு பிரதமர் பதவியில் இருந்து விலகுவதுதான் விவேகமான நடவடிக்கையாக இருக்கும் என முன்னாள் பிரதமருமான உள்ளது நாட்டில் கோவிட் தொற்று அபாய கட்டத்தில் இருப்பதால் பொதுமக்களின் சுகாதார நலனை கருத்தில் கொண்டு நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையை அமல்படுத்த வேண்டும் என சுகாதார அமைச்சு ஆலோசனை சொல்லியுள்ளது நாளுக்கு நாள் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் அதனை கட்டுப்படுத்துவதற்கு விவேகமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுகாதாரத்துறையின் தலைமை இயக்குநர் டாக்டர் நோர்ஹிஷாம் அப்துல்லா பரிந்துரைத்துள்ளார் கோவிட் தொற்றுக்குள்ளான பகுதிகளின் நிலைமையை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நீண்ட கால அடிப்படையில் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையை அமல்படுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் தற்பொழுது இது குறித்து பேச்சு நடத்தி வருகிறோம் விரைவில் சில முடிவுகளை அறிவிப்போம் என டாக்டர் நோர்ஹிஷாம் கூறினார் கூறினார் தைப்பூச கொண்டாட்டம் ரத்து பக்தர்கள் வீட்டிலிருந்தே முருகனை தரிசிக்கலாம் பினாங்கு தைப்பூச கொண்டாட்டம் ரத்து செய்யப்படுகிறது தைப்பூசத்திற்கு பக்தர்கள் வர வேண்டியதில்லை அவர்கள் வீட்டிலிருந்தே முருகனை தரிசிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் மேலும் ரத ஊர்வலம் நடைபெறாது காவடிகள் மற்றும் பால்குடம் எடுப்பதற்கும் அனுமதி இல்லை தேங்காய் உடைப்பது தண்ணீர் பந்தல் போடுவது இலவச உணவு விநியோகிப்பது ஆகியவற்றிற்கும் அனுமதிக்கப்படாது என பினாங்கின் இரண்டாவது முதலமைச்சர் டாக்டர் பி ராமசாமி தெரிவித்தார் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையில் தைப்பூசத்தின் போது பக்தர்கள் கோவில்களுக்கு செல்வதற்கு அனுமதிக்கப்படாது அவர்கள் வீட்டிலிருந்தே இறைவனை தரிசிக்கும்படி கேட்டுக் கொண்டனர் பினாங்கு இந்து அரபணி வாரியம் ஒற்றுமைத்துறை பினாங்கு பாதுகாப்பு மன்றம் மற்றும் போலீஸ் ஆகிய தரப்புகள் கோவிட் தொற்று பரவலை தடுக்கும் நோக்கத்தில் இந்த முடிவை கூட்டாக எடுத்துள்ளதாகவும் டாக்டர் ராமசாமி தெரிவித்தார் தண்ணீர்மலை ஆலயம் மற்றும் நடுக்கோட்டை செட்டியார் ஆலய நிர்வாகங்கள் மட்டுமே தைப்பூச பூஜைகளை நடத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது இணையத்தின் மூலம் பூஜைகளை நேரலை செய்வதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகங்கள் செய்யலாம் என்றும் அவர் சொன்னார் உலகில் மிக ஆபத்தான இருபது தீவிரவாதிகளில் மகாதீரும் ஒருவர் உலகில் மிக ஆபத்தான தீவிரவாதிகளின் பட்டியலில் முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீரும் ஒருவர் என அமெரிக்க அரசாங்கத்தின் முன்னாள் அதிகாரிகளை கொண்டு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அமைக்கப்பட்ட செப் எனப்படும் கவுண்டர் எக்ஸ்ட்ரீமிசம் ப்ராஜெக்ட் என்ற அமைப்பு வெளியிட்டுள்ள பட்டியல் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பாலஸ்தீன குழுவான ஹெஸ்புல்லாவின் தலைமை செயலாளர் ஹசான் நஸ்ரல்லா உலகின் மிக ஆபத்தான தீவிரவாதி பட்டியலில் முதலிடத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஐ எஸ் தீவிரவாத கும்பலின் தலைவராக தம்மை சொந்தமாகவே பிரகடனப்படுத்திக் கொண்ட அமீர் முகமது சயத் அப்துல் ரஹ்மாவும் மாவ்லாவும் அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் இருபது பேர் கொண்ட அந்த பட்டியலில் மகாதீர் பதினான்காவது இடத்தில் உள்ளார் யூதர் எதிர்ப்புணர்வு மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக குறை கூறுவது மற்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிரான்சில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக கருத்து வெளியிட்டதன் தொடர்பாக மகாதீர் அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளார் குறிப்பிடத்தக்க வன்முறை நடவடிக்கைகளில் மகாதீருக்கு நேரடியாக பங்கு கிடையாது எனினும் அவர் வெளியிடும் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் அனைத்துலக கண்டனத்திற்கு உள்ளாகுவதோடு மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக தீவிரவாத வன்சைகளை மகாதீர் ஆதரிக்கிறார் என்று கருத்து நிலவுவதாக கூறப்படுகிறது பிரான்சில் நடைபெற்ற வன்சைகளை நியாயப்படுத்தும் வகையில் மகாதீர் வெளியிட்டிருந்த சர்ச்சைக்குரிய கருத்தினால் அவருக்கு எதிராக கண்டனங்கள் எழுந்தன அமெரிக்காவை தளமாக கொண்டு செயல்படும் செப் உலகளாவிய நிலையில் அனைத்துலக பாதுகாப்பிற்கு மிரட்டலாக இருக்கும் சிந்தாந்தங்களை அவர்கள் கொண்டவர்களை ஆபத்தான தீவிரவாதிகள் என்று பட்டியலிடும் பணியில் ஈடுபட்டு வருகிறது திடீர் தேர்தல் நடத்தும்படி கோரிக்கை விடுப்பவர்கள் பதவி முசா சாடல் கோவிட் தொற்று அதிகமாக பரவி வரும் இவ்வேளையில் திடீர் தேர்தல் நடத்த வேண்டும் என கோருவோருக்கு பதவி வெறி பிடித்த பொறுப்பற்ற நபர்கள் என அனுவார் முசா சாடினார் கோவிட் தொற்று பரவல் ஃபேரிடர் பொருளாதார நெருக்கடி போன்ற பல்வேறு பிரச்சனைகளால் மக்கள் பெரும் சிரமத்தை இருக்கும் இவ்வேளையில் தேர்தல் நடத்தும்படி சிலர் கோரிக்கை விடுப்பது அவர்களது பொறுப்பற்ற தனத்தை காட்டுகிறது மக்கள் எப்படி போனால் என எங்களுக்கு வேண்டியது எல்லாம் பதவிதான் என்ற நோக்கத்தில் சிலர் செயல்படுவது ஏமாற்றத்தை ஏற்படுத்துகிறது என அண்மையில் தேசிய முன்னணியின் தலைமை செயலாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டவருமான அனுவார் முசா தெரிவித்தார் மக்கள் பல்வேறு நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கும் போது பொது தேர்தல் நடத்த வேண்டும் என்பது அம்னோ அடிப்பட்ட தொண்டர்கள் விரும்புவார்களா என்றும் அனுபார் மோசா வினவினார் கோவிட் தொற்று மிகவும் வேகமாக பரவி வருவதால் திடீர் தேர்தல் நடத்துவதற்கு கோரிக்கை விடுக்கும் அம்னோவை சேர்ந்த சில தலைவர்களை ஏற்கனவே அறிவியல் தொழில்நுட்ப மற்றும் புத்தாக்க அமைச்சர் கைரி ஜமாலுடன் சாடியிருந்தார் அந்நிய தொழிலாளர்களை தனிமைப்படுத்தி வைக்கும் வசதியை முதலாளிமார்கள் ஏற்படுத்த வேண்டும் கோவிட் தொற்று கண்டுள்ள தங்களது அந்நிய நாட்டு தொழிலாளர்களை தனிமைப்படுத்தி வைக்க தனிமைப்படுத்தும் மையத்துக்கான வசதியை முதலாளிமார்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என மனிதவள அமைச்சர் டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் கேட்டுக் கொண்டார் தனிமைப்படுத்தி வைக்கும் காலகட்டத்தின் போது அந்நிய நாட்டு தொழிலாளர்களுக்கான மருத்துவ செலவையும் இதர செலவுகளையும் முதலாளிமார்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அமைச்சர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார் இதனிடையே தங்களது தொழிலாளர்களுக்கு கோவிட் தொற்று கண்டிருந்தால் அந்த விபரத்தை உடனடியாக சுகாதார அமைச்சுக்கு தெரியப்படுத்துமாறும் முதலாளிமார்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் தொழிலாளர்கள் மத்தியில் கோவிட் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த முதலாளிமார்கள் வேகமுடனும் விவேகமுடனும் செயல்பட வேண்டும் அதோடு முதலாளிமார்கள் அரசாங்க உத்தரவுக்கு ஏற்ப தங்களது அந்நிய நாட்டு தொழிலாளர்களுக்கு கோவிட் சுகாதார பரிசோதனையை கட்டாயமாக மேற்கொள்ள வேண்டும் அதன் வாயிலாக அத்தொற்று கண்டிருந்தவர்களை தொடக்கத்திலேயே கண்டறிய முடியும் என டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் குறிப்பிட்டார் மீண்டும் எம் சிஓ அதிகமான சிறு நடுத்தர தொழில்துறைகள் மூடப்படலாம் நாட்டில் மீண்டும் எம்சிஓ அமல்படுத்தப்பட்டால் மேலும் அதிகமான சிறு நடுத்தர தொழில்துறைகள் மூடப்படும் அத்துடன் வேலையில்லா திண்டாட்டமும் அதிகரிக்கும் என மலேசிய நடுத்தர தொழிற்சங்க தலைமை கவலை தெரிவித்துள்ளது ஏற்கனவே விதிக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாடுகளின் பாதிப்புகளில் இருந்து தொழில்துறைகள் மீண்டு வரும் நிலையில் மீண்டும் ஒரு உத்தரவினால் அவை வியாபாரத்தை தொடர்வது கடினமாகும் என மலேசிய சிறு நடுத்தர தொழில்துறை சங்கம் அதன் தலைவர் சி சோன் திங் தெரிவித்தார் முன்னதாக இதே கவலையை மலேசிய தொழிற்சாலைகள் சம்மேளனமும் வெளிப்படுத்தியிருந்தது கடுமையான எஸ்ஓபி நடைமுறைகளுடன் வர்த்தக பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்ந்து செயல்பட அனுமதிக்க வேண்டும் என அந்த தலைவர் கேட்டுக்கொண்டார் தொற்று அதிகம் உள்ள பகுதிகளுக்கு சென்றதால் ஜொகூரில் கோவிட் பாதிப்பு உயர்ந்துள்ளது தொழில்துறையில் வேலை செய்யும் அந்நிய நாட்டு தொழிலாளர்கள் கோவிட் தொற்றின் பாதிப்பு அதிகம் உள்ள பகுதிகளுக்கு சென்றதால் ஜொகூரில் அந்த உயிர்கொள்ளி வைரசின் பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்ததாக ஜொகூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆர் வித்யானந்தன் தெரிவித்தார் நேற்று ஜகூரில் புதிதாக ஆயிரத்தி நூற்றி மூன்று கோவிட் சம்பவங்கள் பதிவாகின அதில் ஆயிரத்தி நாற்பத்தி மூன்று தொற்று சம்பவங்கள் கோவிட் தொற்று கண்டிருந்தவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள் ஆவர் மேலும் முதலாளிமார்கள் தங்களது அந்நிய நாட்டு தொழிலாளர்கள் மீது தன்னார்வ முறையில் சுகாதார பரிசோதனையை மேற்கொண்டதாலும் அம்மாநிலத்தில் கோவிட் தொற்று எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக ஆர் வித்யானந்தன் தெரிவித்தார் இம்மாநிலத்தில் அந்நிய நாட்டு தொழிலாளர்களின் தங்கும் இடங்களில் எஸ்ஓபி நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகள் முறையாக கடைபிடிக்காததும் தொற்று எண்ணிக்கையின் உயர்விற்கு காரணம் என்றார் அவர் ஜகூரில் மூன்று தொழிலாளர் தங்கும் விடுதிகளில் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமலில் உள்ளது இரு ஜிஎஸ்சி திரையரங்குகள் நிரந்தரமாக மூடப்பட்டன ஜிஎஸ்சி கோல்டன் ஸ்கிரீன் சினிமா நிறுவனம் செராஸ் லேர்ஸ் மால் பெர்ஜயா டைம் ஸ்குவர் ஆகிய இரு பகுதிகளில் உள்ள தனது திரையரங்குகளை நிரந்தரமாக மூடி உள்ளது பேரங்காடியில் உள்ள ஜிஎஸ்சி திரையரங்கம் கடந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளாக பெர்ஜெய்யா டைம்ஸ் ஸ்குவர் ஜிஎஸ்சி திரையரங்கம் பதினாறு ஆண்டுகளாகவும் செயல்பட்டு வந்தன எனினும் கோவிட் பெருந்தொற்றின் காரணமாக வாடிக்கையாளர் இல்லாத நிலையிலும் புதுப்படங்கள் வெளிவராத நிலையிலும் அத்திரையரங்குகளை மூட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக ஜிஎஸ்சி நிறுவனம் தனது சமூக அகப்பக்கத்தின் வாயிலாக தெரிவித்திருந்தது அவ்விரு அரங்குகளையும் தங்களது தேர்வாக கொண்டிருந்த வாடிக்கையாளர்களுக்கு அந்நிறுவனம் தனது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டது